சென்னை கண்ணகி நகரில் அரசு பேருந்தில் ஏறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். காட்சிகளை பார்த்து வருகிறோம். திடீரென அரசு பேருந்தில் ஏறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு பயணிகளிடம் பேசி வருகிறார். பயணிகளிடம் கோரிக்கைகளை கேட்டு வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காட்சிகளை பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கண்ணகி நகரில் அரசு பேருந்தில் ஏறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு நடத்தி வருகிறார். பேருந்தில் உள்ள பயணிகளிடம் அவர் கோரிக்கைகளை கேட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம். பிரபாகர், முதலமைச்சரின் ஆய்வு குறித்து விரிவா சொல்லுங்க. பிரபாகர், தமிழகத்தில் இன்றைய தினம் மெகா தடுப்பூசி முகாம் ஆறாவது நாளாக நடைபெற்று வருகின்றது. இதனை நேரடியாக சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் மேற்கொண்டு வரக்கூடிய இன்று தடுப்பூசி முகாம்களை நேரில் ஆய்வு செய்வதற்காக சென்றிருக்கின்றார். கண்ணகி நகர் அதே போல பழைய மகாபலிபுரம் சாலை அருகே இருக்கக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்து முடித்த முதலமைச்சர் அங்கிருந்து தலைமைச் செயலகம் புறப்படும் முன்பாக கண்ணகி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து டி நகர் பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய தடம் M19B என்ற சாதாரண வெள்ளை போர்டு ஒயிட் போர்டு பேருந்தில் ஏறி முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். இது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல்வேறு இடங்களில் இன்றைய தினம் இந்த தடுப்பூசி முகாம்களை ஆய்வு செய்த முதலமைச்சர் கண்ணகி நகரிலிருந்து தியாகராய நகர் செல்லக்கூடிய சாதாரண கட்டண பேருந்தில் ஏறி அங்கு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அங்கு பொதுமக்கள், முதியவர்கள், சிறுவர்கள் என பல்வேறு தரப்பினர் இருந்தார்கள். அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் அங்கு பேருந்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதே போல பொதுமக்களின் குறைகள் என்னென்ன என்பதை முதலமைச்சர் நேரடியாக கேட்டு அறிந்தார். அதே போல முகக்கவசம் முறையாக அணியாத பொதுமக்கள் முதலமைச்சர் அறிவுரைகளை வழங்கி முகக்கவசத்தை அணிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதன் தொடர்ச்சியாக பேருந்துகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அதே போல பொதுமக்களின் குறைகள் என்ன என்பதை நேரடியாக முதலமைச்சர் கேட்டிருந்தார். திடீரென முதலமைச்சர் பேருந்தில் ஏறியதால் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த பேருந்தில் பயணித்தவர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றார்கள். பலர் தங்களுடைய செல்போன்களில் அதை புகைப்படமாக பதிவு செய்து கொண்டார்கள். செல்பி எடுத்தும் மகிழ்ந்தார்கள். தொடர்ச்சியாக அந்த பேருந்தில் முழுவதுமாக நடந்து சென்று முதலமைச்சர் அந்த பேருந்தில் பயணித்து வரக்கூடிய பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்ததுடன் தமிழ்நாடு தலைமைச் செயலாளரும் உடன் இருந்திருக்கின்றார். அதே போல உயர் அதிகாரிகள் உடன் இருந்திருக்கின்றார்கள். திடீரென பேருந்து நிலையத்தில் முதலமைச்சர் பேருந்தில் ஏறி ஆய்வு செய்தது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பொதுமக்களும் தங்களுடைய பல்வேறு குறைகளை நேரடியாக முதலமைச்சரிடமே வழங்கியிருக்கின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.